நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸ் சென்றுள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய தலைவர்களை சந்தித்து GSP பிளஸ் வரிச்சலுகையை மீளப் பெற்றுக்கொள்ளும் பேச்சுக்களில் ஈடுபட்டு வருகின்றார். இதற்கமைய நேற்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் டொனால்ட் டஸ்கை சந்தித்திருந்த ஸ்ரீலங்கா பிரதமர் தலைமையிலான தூதுக்குழுவினர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவகாரம் மற்றும் பாதுகாப்பு கொள்கை தொடர்பிலான தலைமை அதிகாரியும் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் துணைத் தலைவருமான பெட்ரிகா மெகரோனியை சந்தித்தனர். கடந்த 21 மாதங்களாக ஸ்ரீலங்கா அடைந்துள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பெட்ரிகா ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான விசாரணை, ஆட்சி மாற்றத்தின் பின்னரான புதிய சீர்திட்டங்கள், ஸ்திரமான பொருளாதார வளர்ச்சி, மனித உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அதன் நன்மைகள் அனைத்து ஸ்ரீலங்கா பிரஜைகளுக்கும் கொண்டு சேர்க்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளையும் வரவேற்றுள்ளார். நாட்டின் தேசிய நல்லிணக்க செயற்பாடுகள் மோதலுக்கு காரணமாக அமைந்த அடிப்படை காரணங்களை கண்டறிந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ள இந்த சந்திப்பின் போது கடந்த வருடம் ஸ்ரீலங்காவின் அனுசரணையுடன் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. உண்மையான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் செயற்பாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக வழங்கப்படும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவகாரம் மற்றும் பாதுகாப்பு கொள்கை தொடர்பிலான தலைமை அதிகாரி பெட்ரிகா மெகரோனி பிரதமருக்கு உறுதியளித்துள்ளார். இதன்போது 2010 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தினால் ரத்து செய்யப்பட்ட GSP பிளஸ் வரிச்சலுகையை மீளப் பெற்றுக் கொடுப்பதற்கு உதவுவதாக உறுதியளித்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகாரம் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான தலைமை அதிகாரி, எனினும் இதன்போது மனித உரிமை நிலைமைகள், தொழிற்சட்டங்கள் என்பன குறித்து முக்கியமாக கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமர் தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் யோன் குளோட் ஜங்கரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். பிரசல்ஸ் நகரில் உள்ள ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது நாட்டின் இரண்டு பிரதான அரசியல் கட்சிகளும் இணைந்து அமைத்துள்ள தேசிய அரசாங்கம் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள ஆணையாளர் ஜங்கர் அதற்காக பாராட்டு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் வரிச்சலுகையை மீளப் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர் இதற்கு தன்னாலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். இதேவேளை தற்போதைய நல்லாட்சியை மேலும் ஒழுங்கமைத்து வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வதனூடாக ஐரோப்பிய ஒன்றியத்தினதும் மாத்திரமன்றி சர்வதேச சமூகத்தினதும் நம்பிக்கையை வென்றெடுக்க முடியும் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் குளோட் ஜங்கர் தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அண்மைக்கால நடவடிக்கைகள் மற்றும் சட்டத்திருத்தங்கள் என்பன ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் வரிச்சலுகையை மீளப் பெற்றுக் கொள்வதில் பெரும் தடையாக அமையும் என்று கவலைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. எந்தவொரு நிலையிலும் படைத்தளபதிகள் மற்றும் படையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அனுமதிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இது தொடர்பில் பிரித்தானிய பிரதமர் திரேசா மேயின் அணுகுமுறையை பின்பற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டு வருவதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற போதிலும் அதில் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகள், கலைஞர்கள் ஆகியோரும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படும் ஒருவரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் வரை அவரது சட்டத்திறனுக்கு அனுமதி வழங்காது நிராகரிக்கும் உரிமையை பெற்றுக் கொடுக்கும் வகையில் குற்றவியல் சட்டக்கோவையில் திருத்தங்களை கொண்டுவரவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் GSP பிளஸ் வரிச்சலுகையை மீளப் பெற்றுக் கொள்வதில் தாக்கம் செலுத்தலாம் என்று ராஜதந்திரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனா்.